வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா திருநெல்வேலிக்கு ஸ்பெஷலான இடி சாம்பார். திருநெல்வேலிக்கு எப்படி அல்வா வந்து ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம வந்து திருநெல்வேலிக்கு இடி சாம்பாரும் ரொம்ப ஃபேமஸ். எந்த ஒரு விசேஷ நாட்கள்னாலும் இடி சாம்பார் இல்லாமல் இருக்காது. ஓகே, அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இடி சாம்பாருக்கு முதல்ல இந்த ரெண்டு பொருட்கள் வந்து ரொம்பவும் வந்து முக்கியமானது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காய்கறி வந்து இடி சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரைக்காய், அப்புறம் மாங்காய். இது எல்லாமே வந்து இந்த காய்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து அவசியமான காய்கள். இது போட்டால் தான் இடி சாம்பாருக்கே வந்து ஒரு அழகு கொடுக்கும், ஒரு சுவையும் கொடுக்கும். சரி, இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து எவ்வளோ எவ்வளோ அளவுகள் போடலாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அவரைக்காய் வந்து ஒரு 50 கிராம் அவரைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கேரட்டும் உங்களுக்கு இது எல்லாமே அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குழம்புகள் வைக்கிறீங்களோ அந்த அளவுகளுக்கு வந்து தேவையான காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கிராம். இது எல்லாமே கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், இது எல்லாமே இந்த காய்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடி சாம்பாருக்கு வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணுவோம். அதுதான் வந்து இதுக்கு முக்கியமானது. அந்த பொடி வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி விழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதற்கப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து அரிசியெலாம் நல்லா பொடியாக வறுத்துக்கோங்க. இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். அப்புறம் இந்த காஞ்ச மிளகாவையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பொடியாக எடுத்துக்க போகிறோம். இந்த இடி சாம்பாருக்கே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து உடனே வந்து வறுத்து திரித்து அந்த குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து இதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஓகே, இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பருப்பு வந்து நம்ம அவிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து நான் வந்து பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வச்சு துவரம்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம பருப்பு கூட என்னெல்லாம் போட போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து பொடி வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் வந்து 1-2 குறை குறைனா அரைச்சிக்கணும். அரைச்சி நம்ம பருப்பு கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். பருப்பை நல்லா வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகே, நம்ம பருப்பு வந்து குக்கரில் வந்து அவிக்க போகிறோம். இந்த மாதிரி பருப்பை வந்து குக்கரில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, ஜீரகம்லாம் போட்டு அதையும் வந்து இந்த பருப்பு கூட வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நம்ம அளவான தண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வந்து போட்டு பருப்பை வந்து நல்லா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன போடணும், எவ்வளோ அளவுகள் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 டேபிள்ஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூனுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 low flame எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து இது கூட வந்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இந்த
இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம இது கூட வந்து போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்க அளவு வந்து புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த புளி கரைசல் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம இடி சாம்பாருக்கு வந்து நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாமே இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இது கூட வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காய்கறி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்கணும். இடி சாம்பாருக்கு வந்து நம்ம காய்கள் வந்து கொஞ்சம் நல்லா போடணும். போட்டால் தான் வந்து இடி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டோம், நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். காய் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஓகே, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடணும். தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சிடணும். காய் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து காய் நல்லா வந்து பாயில் ஆகட்டும். நம்ம இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இடி சாம்பாருக்கு தேவையான வந்து அந்த பொடி வந்து நம்ம திருச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, இதை நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து சாம்பாரில் போட்டோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். நம்ம இது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பருப்பையும் இந்த பொடியும் வந்து ஆட் பண்ணணும். இப்ப நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த பொடியும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஓகே, சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி தான் பண்ணணும் இடி சாம்பார் எல்லா காய்கறிகளையும் போட்டு. இது வந்து எங்கள் திருநெல்வேலிக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு இடி சாம்பார். நாங்கள் வந்து எந்த ஒரு விசேஷ நாட்கள்லையும் இந்த இடி சாம்பார் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் பண்ண மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா விலாகர் 2.0 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் மல்லி எண்ணெய் வந்து தூவி விட்டுடலாம். இடி சாம்பார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுகொழுப்பு தன்மையாக வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவும் வந்து சுவையாக இருக்கும். நீங்கள் இதை பற்றி ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.